நிறைய பேர் நம்ம வீடியோக்கு கீழே கேட்ட கேள்விக்கான பதில் அதாவது வர ஜனவரி அதாவது இந்த இன்னொரு இப்போ ஒம்பது எட்டு நாளில் வரப்போகிற புது வருஷம் வந்து இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு எப்படியான வருஷமாக இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் இப்போ ஓரளவுக்கு நாங்கள் கணிச்சிட்டோம் இருந்தாலும் நிறைய பேர் இது தொடர்பாக ஆறாஞ்சு என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்களுக்கு நாங்கள் வந்து வரி கட்டணும் வரி அப்படின்றது எவ்வளோ இருக்க போகுது இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது குறிப்பாக நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் அதாவது நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க வெளிநாடு வேலைகளுக்கு குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து பார்க்குறீங்க அவங்க கேட்ட கேள்விக்கான பதில்தான் இருக்குது வெளிநாட்டிலிருந்து அனுப்புகிற பணத்துக்கு வரி கட்டணுமா வெட்டிருக்கா அப்படின்றது தான் இப்போ பொதுவாகவே இலங்கையை பொறுத்தவரைலாம் உங்களுக்கு தெரியும் இது முதல்ல இருந்து வார நடைமுறை தான் போன வருஷத்தில் இருந்து இருக்கிற ஒரு நடைமுறை தான் வெளிநாட்டிலிருந்து இருந்து அனுப்புகிற பணத்துக்கு வந்து எந்த விதமான வரியோ வெட்டோ எதுவுமே இருக்காது இது வரைக்கும் இல்லை இனியும் இல்லை இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க என்ன காரணம்னா இப்போ வந்து அதிகமானவங்க வந்து வெளிநாட்டில் இருந்து அனுப்புகிற பணம் வந்து இலங்கை கண்டிப்பாக தேவை அதோடு மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் உண்டியல் மூலமாக மக்கள் வந்து பணத்தை சட்டவிரோதமாக இங்கே வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் இப்போ குறைக்கப்பட்டு வங்கிகள் மூலமாக அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒரு நிலைமை வந்து இலங்கைக்கு ஒரு சாதகமான நிலைமை அதை இலங்கை பயன்படுத்தி கொள்ளும் அதில் எந்த மாற்றமும் இல்லை காரணம் வேணால் வட்டோ அல்லது வரியோ நாங்கள் அறவடம் பொழுது அந்த விஷயத்தை அறிவிக்கும் பொழுது கண்டிப்பாக வங்கிகள் மூலமாக மக்கள் பணத்தை அனுப்புகிறது குறைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதில் எந்த ஒரு ஒளிவு மருவும் இருக்க போறில்ல அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இரண்டு மூணு வருஷத்துக்கு வெளிநாட்டில் அனுப்புகிற பணத்துக்கு வரி இல்லை அறவிடப்பட மாட்டாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற வரி அதாவது வட் வரி சம்பந்தமாக கேட்ட கேள்விக்கும் அதான் பதில் இன் இதுவரைக்கும் இல்லை இனியும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேயும் புதிதாக கொண்டு வரப்பட்ட வட் வரியிலேயும் கூட அந்த வெளிநாட்டிலேருந்து வார பணத்துக்கான வரி அறுவடைப்பட மாட்டாது அப்படின்றது தெரியும் ரைட் வெளிநாட்டிலேருந்து வார பணத்துக்கு அனுப்புறத்துக்கு இங்கே வரி இல்லை நீங்கள் வந்து அதை வங்கியில் வைப்பு செய்கிறீங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அப்படியே வெளிநாட்டிலேருந்து வந்து 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 நீங்கள் வந்து வங்கியில் ஒரு நிலையான வாய்ப்பு அல்லது ஏதாவது ஒரு முதலீடு நீங்கள் இங்கே செய்கிறீங்க அந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொன்னால் அந்த பணத்திலிருந்து வார வட்டி இருக்குது தானே இப்போ வந்து வங்கியில் அந்த பணத்துக்கு ஒரு வட்டி வரும் நீங்கள் எதுவுமே பாவிக்காமல் இருக்கும்போது அல்லது நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ்டு டிபாசிட்டில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு வட்டி வரும் அந்த வட்டிக்கு வரி இருக்குது அதுக்கு பதினெட்டு வீதம் வரி இருக்குது இதை வந்து தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் அந்த பணத்தால் வார வருமானத்துக்கு வரி இருக்குது நீங்கள் அந்த பணத்தை வைத்து ஏதாவது முதலீடு செய்கிறீங்கன்னா கூட அந்த முதலீட்டால் வார பணத்துக்கு வரி இருக்குது இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்புகிறீங்க ஒரு ஐம்பது லட்சம் அனுப்புகிறாரு ஒரு ஆள் இங்கே ஒரு காணி வாங்க போகிறாரு அந்த காணி வந்து அப்படின்னா அந்த ஐம்பது லட்சத்துக்கும் வரி வராது வெளிநாடுக்கு வந்த காசு ஆனால் அதை நீங்கள் வாங்குகிற பொருள் காணி நகை வீடு வாகனம் இந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் வாங்கும்போது அந்த தொகைக்கு நீங்கள் வரி கட்டி தான் ஆகணும் ஏன்னா அது கூட வருமானமாக தான் எடுக்கப்படும் அது சாதாரணமாக இருக்கிற நடைமுறை இது இலங்கையை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலேருந்து வார பணத்துக்கு இப்போ இருக்கிற நடைமுறை தான் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் உண்டு லங்கா தீப அப்படின்ற இலங்கையினுடைய பிரபலமான சிங்கள பத்திரிகை நான் ரெண்டு மூணு நாளைக்கு முதல இந்த செய்தியை பார்த்து சொல்லணும் போன உயிரை சொல்லணும்னு நினச்சிட்டு அதை நான் ஒரு வீட்டில் இருக்கிற நாம் வந்து சாதாரணமாக இப்போ மின்சார பட்டியல் டெலிஃபோன் இன்டர்நெட்டுக்கு காசு இன்டர்நெட் காட் போடுவோம் நாம் அதோடய தண்ணி வில் இந்த மாதிரி அத்தனை மின்சார இருந்து அத்தனை வில்களும் வந்து நமக்கு வீட்டுக்கு வருது இந்த பட்டியலுக்கான கணக்கில் வந்து இதுவரைக்கும் இந்த வட் வந்து அறுவடைப்படலை இனி அதுக்கான வேட் வந்து அறுவடைப்படும் பெட்ரோல் டீசல் மண்ணெண் மண்ணெண்ணெய் கிழன்னு நினைக்கிறேன் இந்த பொருட்களுக்கும் சேர்த்து இந்த வேட் வரும் நீங்கள் வந்து பத்தாயிர ரூபா ஒரு ஆளுக்கு கரண்ட் வில் வருது சாதாரணமாக இப்போ எல்லா வீட்டுக்குமே வந்து ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரரூபா கண்டிப்பாக வரும் சாதாரணமான வீடுகளுக்கு அப்படி இருக்கும் போது அந்த பத்தாயிரத்துக்கு நீங்கள் வெட் பதினெட்டு வீதம் வெட் கட்டணும் அது தண்ணி விலுக்கு நீங்கள் கட்டணும் அதோடு மட்டுமா இன்டர்நெட்டுக்கு நீங்கள் கட்டணும் டெலிஃபோனுக்கு நீங்கள் கட்டணும் அதோடு பெட்ரோல் டீசல் நீங்கள் வாகனத்துக்கு பயன்படுத்தும்போது அதுக்கு வெட் கட்டணும் இப்படியெல்லாம் சேர்த்து வார தொகை ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு இலங்கையில் அடுத்து வரப்போகிற வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் வட் கட்டணும் வரி கட்டணும் அப்படின்ன மாதிரி அந்த பத்திரிகையில சொல்லப்பட்டிருந்தது உண்மை அப்படி தான் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தொகை மாறுபடும் அவங்க வந்து ஒரு கணக்கீடாக ஒரு அளவாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கணக்கை வைத்து கொண்டு அவங்க வந்து அந்த வரி தொகையை வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாங்குகிற அத்தியாவசிய பொருட்கள் இருக்குது தானே இப்போவே விலை கூடிட்டு மரக்கறிகளாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான அத்தியாவசியமான நாங்கள் சாப்பாட்டுக்கு உணவுக்காக வாங்குற பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களுக்கான விலைகள் வந்து அதிகரிக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த வட்வரி முதலாளி மரம் அல்லது விற்பனையாளர்கள் வந்து அந்த வரியை எங்கள்கிட்ட அற அறவிடுவாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு நூற்றி ஐம்பது ரூபா விற்கிற ஒரு பொருள் வந்து இருநூறுரூவா விற்க வாய்ப்பு இருக்குது அந்த ஐம்பது ரூபா வந்து நாங்கள் வரியாக தான் செலுத்துகிறோம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த வரி செலுத்தப்படுது அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் நாற்பதாயிரம் ரூபாக்கிட்ட கிட்ட மாதாந்தம் வரிக்கு மட்டுமே நாங்கள் செலவழிக்க வேண்டி வரும் அப்படின்றது ஒரு கணக்காக இந்த பத்திரிகை வெளியிட்டிருந்தது செய்தியில் பல ஊடகங்கள் ச சிங்கள ஊடகங்கள் அனைத்துமே வந்து இந்த செய்தியை பரவலாக பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாளாக நான் பார்த்தேன் ட்விட்டரில் வந்து இது சம்மந்தமாக பேசப்பட்டது ஒருத்தர் முப்பதாயிரம் சம்பளம் எடுக்கிறாரு அப்படின்னு போது ஒரு குடும்பத்தில் ஒரு முப்பதாயிரம் உழைக்கிறாரு அவ்வளோதான் ஒரு நாள் முடியும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா அப்படியேட்டா நாற்பதாயிரத்துக்கு மேலே வரியே அப்படின்னு சொல்லும்போது எங்கே போய் இருக்க போகுது அப்படின்றது தான் ஒரு கேள்வி வரி அறவுடணும் வட் வரி அறவுடணும் கண்டிப்பாக அரவணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அடிமட்ட வருமானம் இருக்கிற குறைந்த வருமானம் இருக்கிறவங்கள்ட்டையும் இந்த வரியை அறவுறது அப்படின்னு தான் பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக மாறியிருக்கு மறுபடி பெரிய பெரிய வருமானம் மாறவங்கள்கிட்ட வரி அறவுறதுல எந்த விதமான குற்றமும் இல்லை அது கண்டிப்பாக அறவுடன் எப்போ செய்திருக்க வேண்டிய விஷயம் வேறு ஆனால் அரசாங்கம் இப்போ அமல்படுத்தியிருக்குது வெளிநாட்டில் இருக்கிற நடைமுறையாக இருந்தாலும் கூட நம்ம நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நமக்கு வந்து வருமானம் குறைவு இங்கே இருக்கிற பொருளாதார பிரச்சனையால் வந்து நாம் எடுக்கிற சம்பளம் வந்து குறைவு அதனால் வந்து வ அதுக்கும் வரி கட்டணும் அப்படின்னும்போது தான் மக்களுக்கு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக மாறி இருக்குது வெளிநாட்டில் நாங்கள் உழைப்போம் நாற்பது முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் ஒன்று உழைக்கும் போது வரியை வந்து பெருசாக யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க இருந்தாலும் இங்கே வந்து ஒருத்தருக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் எடுக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் அப்படி இருக்கும்போது வரி கட்டுற அப்படின்றது தான் பெரிய ஒரு கேள்வியாகி தொடர்ச்சியாக இருந்து வருது எனவே நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருந்தது அதோடு நான் வந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்கேன் சந்தூர் வீலோக் யூடியூப் சேனலுடைய வீடியோக்காக வந்திருக்கேன் கண்டிப்பாக தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பாகிஸ்தானுக்கு வந்தோன்னே இஸ்லாமாபாத்தில் வந்து இன்றைய நாளில் நில ஒன்று பதிவாகி இருக்குது நான் இருக்கிற இப்போ லாகூரில் இருக்கேன் லாகூரில் ஒரு நாலு நாளில் தான் நாங்கள் போகிறேன் பார்த்துட்டு தான் போகலான்னு நினைக்கிறேன் அதோட இம்ரான்கான் முன்னாள் பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் இன்றைய நாளில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக செய்தியை பார்த்தேன் இன்றைய நாளில் பல இடங்கள் எங்கேயும் கூட அந்த செய்தி பரவலாக நிறைய பேர் பேசிக்கொண்டாங்க நம்ம சமூக வலைதளங்களில் அந்த செய்தியை பார்க்க கிடச்சது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்